கடகராசி என்பர்கள் பக்திமயமான தினம். இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் இந்தளவுக்கு அது இருக்க முடியுது. நிறைய சிரமங்கள் அனுபவித்தாச்சு. சிரமத்தை பார்த்து பார்த்து சிரமங்கள் எனக்கு பெருசாகவே தெரியல. தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போச்சுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, ஏதேனும் பொருட்கள் வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றமும் நிறைய சிந்தனை செய்யும். எதிர்காலத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். நீ என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். முயற்சி செய்தால் போது நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் அறுகூடியவரும் வரா கடன்கள் வந்து தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன். மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும். அற்புத வழிபாடு, அற்புதமான வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு.